வணக்கங்க, முன்னாலேப்போரன் சேனலுக்கு திருப்பி வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் முன்னாலேப்போரன் சேனல் பார்க்க போகிறது வந்து சேவு டெம்பிள். இது வந்து யோக்யாகர்த்தாவில் இருக்குது, இந்தோனேஷியாவில். நம்ம ஏற்கனவே வந்து பிரம்மணன் கோவில் பார்த்தோங்க இல்லைங்களா? அந்த பிரம்மணன் கோவில் வளாகத்தில் தான், பெரிய கோவில் வளாகம், அந்த வளாகத்தில் தான் இந்த சேவு கோவில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து மிகவும் அற்புதமான பாலகாவலர்களோட சிலைங்க, பாலகாவலர்கள் ஸ்டாச்சூஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து இப்போ வந்து அவங்க வந்து யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டுன்றதுனால புதுப்பிச்சுட்டு இருக்காங்க. கிடைக்கிற கல்களெல்லாம் பாய்ச்சி அவங்க வந்து அதை திருப்பி மறுபடியும் முந்தியெல்லாம் மாதிரியே கட்டி வச்சுருக்காங்க. மிகவும் அழகாக இருக்குங்க. நீங்கள் வந்து யோக்யாகர்த்தாக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலை வந்து பார்க்கணும். சரிங்க, இந்த கோவில் வந்து பாருங்கள், புத்தர் அந்த புத்தர் தியானம் செய்கிற சிலைகள்லாம் வந்து நிறைய இருக்கும். ஸ்தூப்பாக தான் மெயின்லி இருக்குங்க இந்த கோவிலில். ஸ்தூப்பாக்கள் தான் எல்லா கோவில் எல்லா கோவில் மேலேயும் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸ்தூப்பாக்கள் வந்து அந்த என்லைட்டன்மெண்ட் அடையிறதை வந்து புத்த மதத்தில் என்லைட்டன்மெண்ட் அடையிறதை பற்றி காட்டுறதா இருக்கும். கீழே லெவலில் வந்து அவங்க வந்து மனிதர்கள் வாழ்க்கை, மிருகங்கள் வாழ்க்கை இதெல்லாம் போட்டுட்டு படிப்படியாக மேலே ஏற 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 அவங்க வந்து என்லைட்டன்மெண்ட், புத்த மத புத்தராகிறத வந்து காட்டுறதுக்காக கோயில் வடிவில் செஞ்சுருப்பாங்க. நிறைய கீர்த்தி முகியும் இருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கீர்த்தி முகி கோயிலில் வச்சுருப்பாங்களே, புத்தர்கள் கோயிலையும் இது முந்தி வந்து ரொம்ப கட்டியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மணன் கோயில் வளாகத்தில் வந்து இந்து கோவில், புத்தர்கள் கோவில் இரண்டுமே இருக்கும். நம்ம வந்து ஏற்கனவே வந்து பிரம்மணன் கோவில் பார்த்தோம் இல்லைங்களா? திரிமூர்த்திகள், சிவர், விஷ்ணு, பிரம்மா, இவங்க மூணு பேருக்கு உள்ள கோவிலை பார்த்தோம் இல்லைங்களா? அது அந்த கோவில்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சேவு கோயில் இருக்கும். இந்த சேவு கோயில் வந்து இரண்டு கதை இருக்குங்க இந்த கோவிலுக்கு. என்ன சரித்திரபூர்வமாக ஹிஸ்டாரிக்கலி அக்யூரேட் கதைன்னா சொன்னால் அது வந்து இது மத்தாராம் கிங்டம்னு இங்கே ஒரு கிங்டம் இருந்துச்சுங்க இந்த ஏரியாவில். இந்த மத்தாராம் கிங்டம் வந்து இந்து மதம், புத்த மதம் இரண்டுமே மாறி மாறி வந்துச்சுங்க. இதுதாங்க இந்த கோவிலோட மெயின் மெயின் கோவில். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம வந்து இதை ஒரு சுற்று சுற்றிட்டு உள்ளே போய் பார்ப்போம், அந்த கதையும் கொஞ்சம் கேட்போம். மத்தாராம் கிங்டம் வந்து இந்து ராஜாக்கள், புத்த மத ராஜாக்கள் ரெண்டுமே ஆண்டுக்கிட்டு வந்தாங்க. ஒரு 9th century நினைக்கிறேன், 9th century. அப்போ கட்டின கோவில் தான் இதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை கட்டுறப்ப வந்து புத்த மத ராஜா இருந்ததுனால அவங்க இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. ஸோ இந்த கோவில் வந்து அந்த புத்தம் அந்த மத்தாராம் கிங்டமில் கட்டினப்போ அந்த சமயத்தில் வந்து போரோபுடூர் கோவில், நம்ம வந்து அதுவும் பார்ப்போம். போரோபுடூர் சண்டி கோவில், சண்டின்ற வார்த்தை வந்து ரொம்ப பாய்ப்பாங்க இந்த ஏரியாவில். சண்டினை வந்து புத்த மத கோவில், இந்து மத கோவில் இரண்டையும் இவங்க வந்து இந்தோனேஷியாவில் சண்டின்னு கூப்பிடுவாங்க. ஸோ சண்டி போரோபுடூர், சண்டி பிரம்பானான், இது வந்து சண்டி சேவு இது பேர். ஸோ இது வந்து புத்த மதத்தில் அந்த ராஜாக்கள் கட்டின கோயில்னு ஒரு கதை. அடுத்த கதை வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கதை என்னதுன்னா ஒரு ஃபோக்லோர். இங்கே உள்ள ஃபோக்லோர், அங்கே பின்னால் வந்து ஒரு மியூசிக் ஓடிக்கிட்டு கூட இருக்குங்க, நம்ம அதை விட்டுட்டு நம்ம கேட்போமே இந்த கதையை. ஸோ ஒரு ஃபோக்லோர் இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்து ராத்துபோக்கு இடத்த பேலஸை பார்த்தப்ப இந்த ஃபோக்லோரையும் கேள்விப்பட்டோம். இது என்னாச்சுன்னா வந்து இதுதான் வந்து டீமன்ஸ், அதாவது ஜீன்ஸ் கட்டின 900th கோவில், கட்டி முடிக்கப்படாத கோவில்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ராத்து போக்கோ இருக்காங்களே, ராரா ஜோங்ராங்ன்றவங்க வந்து போக்கோ கிங்கோட மகள். அவர்களை கல்யாணம் பண்ணுறதுக்காக போக்கோ கிங்டமை தாக்கி வெற்றி பெற்ற அந்த ராஜா வந்து ராரா ஜோங்ராங்கை கல்யாணம் பண்ண கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 1000 கிணறு, 1000 கோவில்கள் நீ கட்டி மூடி ஒரே நைட்டில் நான் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. இந்த கிங் பொன்னவோசோன்னு நினைக்கிறேன் அவங்க பேர். அவர் வந்து மந்திர தந்திரங்களில் ரொம்ப சிறப்பு பெற்றவர். ஸோ அவர் என்ன செஞ்சார்னா வந்து ஒரு யாகம் செஞ்சு இந்த பூமி கடியில் இருக்கிற ஜீன்ஸ்லாம் வர சொல்லி இந்த கோயிலை கட்ட வச்சாங்க. 900 கோயில் கட்டுறதுக்கு பிளான் பண்ணாங்க. அப்போ என்னாச்சுன்னா வந்து அந்த ஜீன்ஸும் 1000 கோவில் கட்டிக்கிட்டே இருக்கிறப்ப 999 கோவில், 1000 கிணறு, 999 கோவில் கட்டி முடித்தோடனே ராரா ஜோங்ரோங்க்கு கொஞ்சம் பயம் எடுத்துருச்சு. ஐயோ முடிச்சுருவார் போல இருக்கே, இதை எப்படி கிளம்ப பண்ணுறது, அப்பாவை கொண்டால கிளம்ப பண்ணுமேன்னு பயந்துக்கிட்டு அவர் என்ன அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சரி அப்படி சொல்லிட்டு அவங்களோட ராணி தோழிகள் இருப்பாங்களே, இளவரசி தோழிகள், அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நீங்கள் என்ன மாளிகையில் உள்ள எல்லாரையும் எழுப்பி, எல்லா பெண்களையும் எழுப்பி அரிசி குத்துற வேலை, மங்கு பணம்லாம் கழுவுற வேலை இதெல்லாம் செஞ்சு நெருப்பு பற்ற வைங்க, இதெல்லாம் செய்யுங்க, பகல் வெடிஞ்ச மாதிரி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி தோழிகளை என்னடா இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு செய்வோமே
ராணி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சரி கொஞ்சம் பாஸ் பண்ணுவோம், இது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து 1200 வருஷம் இருக்கும் இந்த கோயில் கட்டுறது. அந்த இந்தியாவில் உள்ள கோயில்கள்லாம் வந்து எப்படி இருக்குமோ அது மாதிரியே வந்து கொஞ்சம் இங்கே உள்ள பண்பாடு கலாச்சாரத்தை கல்ச்சரெலாம் வந்து மிக்ஸ் பண்ணி கட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி ஒரு விடிஞ்ச மாதிரி பகல் வந்த மாதிரி செய்ய ஆரம்பித்தாங்க. இதை கேட்ட கோழிகளாக சேவல் கோழிகளாக என்ன செஞ்சிச்சுன்னா கூவ ஆரம்பிச்சிருச்சுங்க, விடிஞ்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோழி கூவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஜீன்ஸ் இந்த பூதங்களுக்கெல்லாம் என்ன ஒன்று தான் வந்து இவைகள் வந்து இரவு நேரத்தில் தான் வெளியே வர முடியும், டே டைம் வந்தவுடனே த ஜீன்ஸ் மஸ்ட் கோ பேக் டு தி எர்த், அது வந்து திருப்பி மண்ணுக்குள்ளே போயிடணும். கோழி கூதர் சத்தம் கேட்டவுடனே அலறி பிடிச்சி ஐயோ விடிஞ்சிருச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தலை தெறிக்க ஓடிடுச்சிங்க ஜீன்ஸ்லாம். அந்த ஓடுற சமயத்தில் கட்டிக்கிட்டு இருந்த 1000வது கோவில் தான் இந்த சேவு சண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது தாங்க இதோட இன்னொரு கதை. அந்த 1000வது கோவில் கட்டுறப்ப வந்து 1000வது கோவில் கட்ட முடியாமல் செஞ்சதுனால ரொம்ப கடுப்பான பொண்டு ஓசு ராஜா என்ன செஞ்சார்னா இந்த ராணி வந்து இந்த இளவரசி ராரா ஜோங்கரோங் வந்து இந்த மாதிரி ஏமாத்தினதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சாபம் விட்டுட்டார், நீ வந்து சிலையாக மாறிடு அப்படின்னு. சாபம் விட்ட அந்த ராரா ஜோங்கரோங் வந்து சிலையாக மாறி சிலையாக இருக்கிறது தான் வந்து இரண்டு கதை சொல்கிறாங்க. ஒன்று வந்து நம்ம பிரம்மணன் கோயிலில் துர்கை சிலையை பார்க்குறதோ ஆனால் பார்க்க முடியலன்னா அந்த சிலையை வந்து மூடி வச்சுருக்காங்க, அந்த சிலை தான் வந்து ராரா ஜோங்கரோங் சொல்கிறாங்க. இன்னொரு கதை என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ராரா ஜோங்கரோங் கோயில் இருக்குது, அந்த கோயிலில் தான் வந்து ராரா ஜோங்கரோங் இருக்காங்கன்னு இன்னொரு கதையில் சொல்கிறாங்க. ஸோ இது தாங்க ஆனால் ஹிஸ்டாரிக்கலி அக்யூரேட்டான கதை. யுனெஸ்கோ வழியாக சொல்கிற கதை வந்து அந்த புத்த மதம் மக்காராம் கிங்டம் அப்போ கட்டினது தான் வந்து உண்மையான கதை. சரிங்க நம்ம வந்து இப்போ இந்த கோயிலை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு போயிட்டு நம்ம அடுத்தது வந்து இன்னும் 2 புத்தர் கோவில் இந்த பிரம்மணன் காம்ப்ளெக்ஸில் வந்து 3 புத்தர் கோயிலை வந்து அழகாக புதுப்பிச்சு வச்சுருக்காங்க. ஒன்று வந்து சண்டி சேவு, இன்னும் 2 இருக்குது. அதை வந்து சட்டு சட்டுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து கிளம்பிடுவோம் அந்த இடத்துலேருந்து. சரிங்களா? ஓகே பாய்.